இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். என்னோடு இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி. உங்களை யாருமே புரிந்து கொள்வதில்லை என்று தோன்றுகிறதா? வாழ்க்கையில் சில சமயம் உங்களையே உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதா? இப்படிப்பட்ட நிலையில் இப்போது நீங்கள் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை புரிந்து கொள்ளுகின்றார். எபிரேயர் 4 வேதம் சொல்கிறது, நம்மை புரிந்து கொண்ட பிரதான ஆசாரியர் நமக்குண்டு. இது எனக்கு மிகவும் ஆறுதல் அளிக்கிறது, உங்களுக்கும் இது ஆறுதலாகவே இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்க வேண்டாம், நீ தனிமையாக இல்லை, தேவன் உங்களை நேசிக்கிறார். உனது காரியங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வார், கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று வாக்களித்துள்ளார். விசனம் மற்றும் தனிமை பற்றி பேச வேண்டும் என்று விரும்பினேன். முதலாவதாக சில புள்ளி விவரங்களை கொடுக்கிறேன். 2005 431,32,000 பிறப்புகள், 2,415,000 மரணம். அப்படியென்றால் 2,415,000 பேர் அன்பானவர்களை இழந்து விட்டார்கள். ஒரு சிலராவது தங்கள் மீது அக்கறை காட்டும் ஒருவர் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அனைவருக்குமே இன்னொருவரோடு தொடர்பு இருக்கும். ஒன்று தெரியுமா, நம்முடைய வாழ்வில் ஒரு இழப்பு வரும்போது பிரியமானவரை இழப்போம், நமக்கு அருமையானதையும் இழப்போம். அது வெகு நாளாக நாம் செய்த வேலையாகலாம், நீண்ட காலமாய் நாம் சென்ற ஆலயம் இப்போது சலித்து போய் ஏமாற்றம் கொடுத்தும் இருக்கலாம். நமது முதலீடுகளில் இழப்பு நேரிடலாம், வேலை ஓய்வு பெற்றும் நமது நல்ல நண்பரை இழந்தும் இருக்கலாம். எதையாகிலும் எப்போதும் நாம் இழக்கிறோம், மதிப்பையும் மரியாதையையும் இழக்கலாம். நம்முடைய வாழ்வில் இழப்பு நேரிடும் போது தனிமையாக உணர வைத்து விடுகிறது, நம்மை யாருமே புரிந்து கொள்வதில்லை என்று நினைக்க வைத்து விடுகிறது. உலகிலேயே மிக கொடுமையான காரியம் இதுதான். மனவேதனையோடு நாம் இருக்கும்போது நம்மை சூழ உள்ளவர்கள் ஆனந்தமாக இருந்து நமக்கு சேவை செய்யவும் நம்மை தேற்ற அறியாமல் இருப்பது தான் என்று நினைக்கிறேன். கிறிஸ்தவர்களும் சில சமயம் அற்பமானவற்றை பேசி விடுகின்றார்கள். சில சமயம் சொல்லலாம், ஆம் பிரைஸ் த லார்ட். சில சமயம் சொல்லக்கூடாது பிரைஸ் த லார்ட். தெரியுமா, வேத வசனம் சொல்ல ஒரு நேரம் உண்டு, சகலமும் நன்மையாய் முடியும், சிறந்ததை தருவார். ஆனால் சில சமயம் இவைகளை நாம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது. மெய்யாகவே வேதனையோடு இருப்பவர்களிடம் நாம் மௌனமாக இருந்து இப்படி சொல்ல வேண்டும், நான் உன்னோடு இருக்கப் போகின்றேன். சில சமயம் அவர்களை அணைக்க வேண்டும், அவர்களோடு சேர்ந்து சில சமயம் அழுதாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பிரசங்கமே பதிலாகி விடுவதில்லையே. ஆமென். வேதனையோடு ஏராளமானோர் இருக்கிறார்கள். விசனமடைவதிலும் பல வித்தியாசங்கள் உண்டு. சில ஆரோக்கியமானவை, சாதாரணமை அவசியமானதும் உண்டு. ஒருவன் விசனப்படாவிட்டால் உள்ளுக்குள்ளேயே உருக்குலைந்து போய்விடுவான். அதிலும் வித்தியாசம் உண்டு. துயரத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து விடுகிறான். தனிமையின் மீது இன்று கவனம் செலுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் உலகில் தனிமையானவர்கள் பலர் உண்டு. தனிமை என்பது தனித்து இருப்பதற்கு தொடர்புடையதல்ல. யாருமே இல்லை என்பதால் தனிமையாக இருக்க வேண்டியதில்லை. தனியாக இருப்பவர்களே இல்லாத உலகம்தான் இது. எப்போதும் மக்கள் சூழ்ந்து இருக்கின்றார்கள், ஆனால் அதே சமயம் அவர்களே உலகில் தனிமையானவராக இருக்கின்றார்கள். எத்தனை உறவுகள் இருக்கிறது என்பதை வைத்து தனிமையை கணக்கு போட முடியாது. ஆனால் எப்படிப்பட்ட தரமான உறவுகள் இருக்கிறது என்பதே தனிமையை நிர்ணயிக்கிறது. சினிமா நட்சத்திரங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அதிகம் தெரிந்தவர்களே சில சமயம் உலகிலேயே மிகுந்த தனிமை உணர்வோடு இருப்பார்கள். ஏனென்றால் பிறர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்ற எண்ணம் இருக்கும். வெறும் நட்பிற்காக பிறர் நம்மை விரும்புவதில்லை என்ற எண்ணம், பாடும் திறமை, நடிப்பு திறமை போன்ற ஏதோ ஒன்று இருப்பதால் தான் மக்கள் நம்மை விரும்புகிறார்கள் என்று அவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். தனிமை என்பது பெரிய பிரச்சனையே. ஒரு ஆண்டில் 30,000 அமெரிக்கர்கள் தற்கொலை செய்கின்றார்கள். அவர்களுடைய அந்த தற்கொலைக்கு அதிகபட்ச காரணம் தனிமை. 15 முதல் 24 வயதிற்கு உட்பட்டோரின் தற்கொலைக்கு தனிமையே 3வது முக்கிய காரணம். மற்ற வயதினருக்கு தனிமையே 11வது முக்கிய காரணமாம். தீராத வியாதி தனிமைக்கு தொடர்பு படுத்தப்படுகின்றது. சில சமயங்களில் பல ஆண்டுகளாக மனதில் கவலையை வைத்து கொள்ள முடியும். அதனால் இது அவர்களுடைய உடலை மிகவும் பாதித்து விடுகிறது. நான் நம்புகிறேன் இங்கு வந்திருப்பவர்களிலும் டிவியில் பார்த்து கொண்டு இருப்பவர்களிலும் பலர்
மன அழுத்தம் அடைந்திருப்பதற்கு வேறு காரணமே தனிமை உணர்வுதான். நம்மையே நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சில சமயங்களில் தனிமை வரும். இது உண்மை, இதை சற்று யோசியுங்கள். உங்களோடு தான் இருக்கிறீர்கள், உங்களையே உங்களுக்கு பிடிக்காவிட்டால் தனிமையைத்தான் உணர்வீர்கள். உங்களையே விரும்ப கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் மற்றவர்களோடு பழகுவதை விட உங்களோடு நீங்கள் மிக அதிகமாக பழகுகிறீர்கள். இதுவே உண்மை. மக்கள் தனிமை உணர்வதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. வயதானவர்களுக்கு தனிமை உணர்வு அதிகமாய் வருகிறது. மக்கள் தனிமையை உணர்வதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. ஆனால் தனியாக இருந்தால்தான் தனிமை உணர்வு வரும் என்பதல்ல, தனியாக இருந்தும் தனிமையின்றி இருக்க முடியும். சரியா? நானும் என் வாழ்க்கையில் மிகவும் தனிமையாக இருந்திருக்கின்றேன். இந்த ஊழியத்தின் ஆரம்ப வருடங்களில் அப்படித்தான் நான் உணர்ந்தேன். யாருமே ஆதரவில்லை என்று நினைத்தேன். நான் செய்த ஊழியம் பலருக்கு புரியவே இல்லை. நான் செய்வது தவறானது என்று நினைத்து என் நண்பர்களில் பலர் கூட என்னை எதிர்த்து வந்தார்கள். நான் பிரசங்கிக்க கூடாது, நான் ஒரு பெண், நான் எப்படிப்பட்டவள், எனக்கு போதிய படிப்பறிவு இல்லை என்று என்னை விமர்சித்தார்கள். அந்த வருடங்கள் எல்லாம் தனிமையானதாகவே எனக்கு இருந்தது. நான் விரும்பிய விதமாக தேவன் என்னை விடுவிக்கவும் இல்லை. பல வருடமாக இதை அனுமதித்தார். இப்போது இதை திரும்பி பார்த்து தேவன் கற்றுக் கொடுத்ததை அறிந்து கொள்கிறேன். முதலாவது அவர் கற்றுக் கொடுத்தது, அவரோடு இன்னும் நெருங்கி ஐக்கியம் கொள்ள வேண்டும். யாரும் இன்றி தேவனோடு மட்டுமிருந்தால் இன்னும் நன்றாக அவரை அறியலாம். சில சமயங்களில் சிலரை தேவன் நம் வாழ்க்கையில் இருந்து பிரித்தும் விட்டு விடுவார். நாம் அதிகமாய் சார்ந்து கொள்பவர்களையும் நமக்கு உதவி செய்பவர்களையும் தனிமையாய் உணரும் நிலையில் நம்மை விட்டு விடுவார். ஆனால் அது நமக்கு புரிவதில்லை. அதை பிற்போக்கானதாக பார்க்காமல் தனிமையின் நேரத்தை தேவனை இன்னும் அறிவதில் கழிக்கலாமே. ஆமென். பிறகு தேவன் எனக்கு சொன்ன காரியம், நான் ஒன்றை புரிந்து கொள்ள மெய்யாக உதவியது. தனிமையாக இருந்ததால் துக்கித்த போது அவர் சொன்னார், ஜாய்ஸ், பறவை மொத்தமாக பறக்கும், கழுகு தனியாய் பறக்கும். தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் தனியாக நேரம் செலவிட்டும் தனிமை இல்லாதவராய் இருப்பதற்கு அறிய வேண்டும். நாம் எப்போதும் தனியாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு சிலரால் தனியாக இருக்க முடிவதே கிடையாது. எப்போது பார்த்தாலும் யாராவது அவர்கள் கூடவே இருந்து எதையாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது ஆரோக்கியமான காரியமும் அல்ல. துயரத்தையும் தனிமையும் மேற்கொள்ள மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். துயரம் மற்றும் தனிமைக்கு வருவதற்கு சில காரணங்கள் என்ன? சிலருக்கு தயக்கமும் வெட்கமும் அதிகமாக இருக்கலாம். ஆகையால் எளிதாக நண்பர்களை அவர்களால் உருவாக்கி கொள்ள முடிவதில்லை. நாம் உட்கார்ந்து கொண்டு எப்போதும் மற்றவர்களே என்னிடம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. சில சமயம் நாம சென்று நண்பர்களை உருவாக்க வேண்டும். நாம சென்று பிறரிடம் நட்பாக பழக வேண்டும். நாம பிற இடங்களுக்கு சென்று பிறரை சந்திக்க விருப்பம் கொள்ள வேண்டும். ஒரு குழுவினர் இப்படி சொல்வார்கள், என்னால் முடியாது, வெட்கமாக வருகிறது. அப்படிப்பட்டவன் அல்ல, உங்களுக்கு தெரியுமா? நாம் விரும்பும் விதமாக எப்போதும் அமைவதற்கான சந்தர்ப்பம் சில சமயம் கிடைக்காது. சில சமயம் நமது சொகுசு எல்லையையும் தாண்டி நாம் வர வேண்டும். இயல்பானதை விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியின் தலைமைத்துவத்தை பின்பற்ற வேண்டும். ஒன்றை நீங்கள் நினைவில் கொள்ள விரும்புகிறேன், படகை விட்டு இறங்காவிட்டால் நீரின் மீது நடக்க முடியாது. நான் இதை பலமுறை சொல்ல விரும்புகிறேன், ஏனென்றால் சொகுசு எல்லையை விட்டு வெளியே வரும்படிக்கே தேவன் அழைக்கின்றார். புரிகின்றதா? தேவாலயத்தில் நமக்கு தெரியாத ஒருவரிடம் சென்று பேச நமக்கு சற்று சங்கடமாகவே இருக்கலாம். ஆனால் எப்போதும் தனிமையாக இருப்பீர்கள் என்றாலும் நண்பர்கள் ஒருவருமே இல்லாமல் செய்ய ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம். பட்டினியால் செத்து கொண்டிருந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள குஷ்டரோகிகளைப் போல இருக்க வேண்டாம். நாம் பட்டணத்திற்குள் சென்றால் கொன்று விடுவார்கள், ஏனென்றால் அன்றைய காலத்தில் குஷ்டரோகிகள் அனுமதிக்கப்படுவதில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தால் இங்கே உட்கார்ந்தாலும் சாகப்போகிறோம், ஏனென்றால் சாப்பிடுவதற்கு நம்மிடம் ஒன்றுமே இல்லை. அவர்களில் ஒருவன் இன்னொருவனை பார்த்து சொன்னால், இங்கே இருந்து சாக வேண்டியதே, உள்ளே சென்று பார்ப்போம், வாரும். அங்கு சென்று பார்த்தார்கள். யுத்தம் நடந்து முடிந்திருந்தது. அனைவரும் கொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்கள் சாப்பிடவும் கொண்டு செல்லவும் பொருட்களால் இடம் நிரம்பியிருந்தது. பயந்து ஏதாகிலும் சம்பவிக்கும் என்று அங்கேயே அவர்கள் உட்கார்ந்து காத்திருந்தால் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்று யோசியுங்கள். ஏதாகிலும் நன்மை உண்டாகும் என்று எதிர்பார்த்து உட்கார்ந்து வாழ்நாளை கழிக்கின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம். நண்பர்களே இல்லை என்றால் நண்பர்களே இல்லாமல் பலர் தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தனிமையில் இருப்போரை தேடி கண்டுபிடித்து நண்பர்களாகுங்கள். ஒன்று சொல்கிறேன், பிறர் வாழ்வில் நீ சம்பவிக்க செய்யும் அனைத்தையும் உன் வாழ்வில் சம்பவிக்க செய்வார் தேவன். உங்களிடம் இல்லாத ஒன்றை நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் அதற்கான விதையை பிறரது வாழ்வில் விதையுங்கள். ஒன்றுமே செய்யாமல் இருந்து
மோசம் போகாதே. அநேகர் இயற்கையாகவே வெட்கமும் தயக்கமும் அடைகிறார்கள். மக்கள் கூட்டத்தில் பதட்டமடைவார்கள். எளிதாக நண்பராக்கிக் கொள்வதில்லை. அதுவே அவர்கள் சுபாவம். அவர்கள் வாழ்வில் சம்பவித்த காரியங்களும் அவர்களை அப்படி ஆக்கிவிட்டிருக்கலாம். நாம் இப்படியே இருப்பதையே சாக்குப்போக்காக்கிக் கொள்வதை நிறுத்த வேண்டும். நம் அனைவரையும் தேவன் குணமாக்க விரும்புகிறார் என்பதை அறிய வேண்டும். இப்போது எங்கிருந்தாலும் பரவாயில்லை. இந்நிலையில் கிடப்பதற்கு எது சம்பவித்திருந்தாலும் இங்கேயே இருக்க தேவையில்லை. கேட்டீர்களா? இங்கேயே இருக்க தேவையில்லை. தவறாய் புரிந்து கொண்டார்களே என்றும் தனிமையில் சிலர் இருப்பதுண்டு. தவறாக புரிந்து கொள்ளப்படுவதின் வேதனையை பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் பலர் இதை அனுபவிக்கின்றார்கள். மற்றவர்கள் இப்படி பேசுவதை நாம் ஏராளமாக கேள்விப்பட்டு இருப்போம். என் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைத்தேன். என்னை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். முதலாவதாக நான் நினைக்கிறேன், சற்று வினோதமான தேவ அழைப்பை உறுதியாக தங்கள் வாழ்க்கையில் பெற்றவர்கள் சற்று தவறாகவே புரிந்து கொள்ளப்படுவார்கள். இது இயல்பு. ஏனென்றால் மற்றவர்களது விருப்பங்களை விட உன்னுடையது வித்தியாசமானது. முதலாவது, தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போது தீராத ஆசையை எனக்குள் வைத்தார். வேதம் வாசிக்கவும் அவரோடு நேரம் செலவிடவும். நான் ஏன் அவர்களோடு முன்பு போல பழகவில்லை என்பதை என் நண்பர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், நீ ஒரு மதவெறி பிடித்து வஞ்சிக்கப்பட்டு தவறான திசையில் போய்கொண்டிருக்கின்றாய். தேவனை பின்பற்ற நம்மால் என்ற மட்டும் செயல்படும் போதும் தேவன் செய்ய சொன்னார் என்று நான் அறிந்ததை நாம் செய்யும் போதும் நாம் பார்க்கும் அனைவருமே நம்மை குற்றப்படுத்தி ஏளனம் செய்வது நமக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? உன் குடும்பத்தில் நீ மட்டுமே விசுவாசி என்பதாலும் நீ தனிமையாக உணர முடியும். ஒருவேளை உனது பரவசத்தையும் சாட்சியையும் பகிர்ந்து யாருமே உங்களுக்கு இல்லாமல் போகலாம். உன் பள்ளியிலும் வேலையிலும் நீ மட்டுமே விசுவாசியாக இருக்கலாம், அதனாலும் தனிமையாக உணரலாம். ஒன்றை நாம் மிக நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமாம், கிறிஸ்துவில் ஜெயம் உண்டு, அதே சமயம் வாழ்வில் வேதனை உண்டு. எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் பிசாசு நமக்கு வேதனைகளை கொண்டு வருவான். ஆனால் அந்த வேதனையின் மத்தியிலும் ஜெயம் கொள்ளுவோம். இதனால் நாம் சிலவற்றை கண்டுகொள்ளாமலும் சரி செய்யாமலும் இருக்கலாம் என்ற அர்த்தமே இல்லை. தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டோம் என்று நினைப்போர் எத்தனை பேர்? தனிமையை உணர்வது எத்தனை பேர்? வாழ்வில் பெரும் இழப்பை சந்தித்து அதிலிருந்து இன்னும் மீள முடியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? சரி, அப்படியானால் நீங்கள் தான் இதற்கு ஏற்றவர்கள். ஆமென். ஏனென்றால் உங்களால் மாற்ற முடியாததும் ஒன்றுமே செய்ய முடியாததுமான கடந்த கால நிகழ்வுகளை குறித்து நீங்கள் கவலைப்படுவதை தேவன் விரும்பவில்லை. எனவே எவற்றை இழந்தோம் என்பதை பார்க்காமல் இன்னும் மீதம் இருப்பதென்ன என்பதை பார்க்க கற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்ய இன்று நான் விரும்புகின்றேன். இதை கேட்கிறீர்களா? இழந்து போனதையே பார்த்து கொண்டிருக்காதே, மீதம் இருப்பதை பார்த்து அதை வைத்து செயல்படு. இப்போது நாம் அப்போஸ்தலர் 7 எடுப்போம். தாங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று விசேஷமாக பெண்கள் அதிகமாக விரும்புவார்கள் என்று நான் அறிவேன். ஆண்கள் புரிந்து கொள்வதில்லை, பெண்களை புரிந்து கொள்வதில்லை. இறுதியாக கணவரிடம் சொன்னேன், உங்களுக்கு புரியாவிட்டாலும் புரிந்தது என்று சொல்லுங்கள். அது என்னை உற்சாகப்படுத்தும். நாளெல்லாம் நான் கோபமாக இருக்க வேண்டியதில்லை. சில சமயம் பெண்கள் விழிக்கும் போதே சுரப்பிகள் தவறான திசையில் போகும். கவலை, அழுகை, புலம்பல் ஒன்றுமே புரியாது. கணவர்கள் இப்படி பார்ப்பார்கள். அவர்கள் செய்ய வேண்டியது, ஆண்களே மனைவியை அணைத்து சொல்லுங்கள், உன்னை புரிஞ்சுக்கிறம்மா, உன்னை புரிஞ்சுக்கிறேன். அது கஷ்டமானதுதான். அப்படி செய்தால் உயிர் கொடுத்தும் அவர்கள் உங்களை நேசிப்பார்கள். ஆனால் இப்படி கேட்டால், நீ ஏன் இப்படி நடிக்கிற, சுய புத்தியே உனக்கு இல்லையா, இது முட்டாள்தனம், அழுமூஞ்சியா இருக்காது. ஆண்களே இப்படியெல்லாம் சொல்லி சண்டைக்கு கூப்பிடுகிறீர்கள். பெண்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பெண்ணை யார் புரிந்து கொள்வது? ஒருவர் சொன்னார், பெண்ணை புரிந்து கொள்ளவே முடியாது, என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவே இல்லை. எப்படி சிலந்திக்கு பயப்படுவது? சூடான மெழுகை உதட்டில் ஊற்றி முடியை வேரோடு பிடுங்குகிறார்களே. செய்கிறோம் இல்லையா? அழகிற்காக எதையும் சூடான மெழுகை இங்கே போட்டு டேப்பையும் ஒட்டி இழுத்து அதே சமயம் சிலந்தியை பார்த்தால் அப்போஸ்தலர் 7:20. அக்காலத்திலே மோசே பிறந்தான். தேவ பார்வையில் அதிக சௌந்தரியவனாய் அவன் இருந்தான். 3 மாதங்கள் தகப்பன் வீட்டில் அவன் போஷிக்கப்பட்டான்.
அவன் வெளியே சாகும்படி போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தை அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல படிப்பு சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்போது அவர்களில் ஒருவன் அநியாயமாக நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். இதை கற்பனை செய்வோமே, மோசே ஒருவனுக்கு உதவ விரும்பினான். ஒருவனுக்கு அநியாயம் செய்யப்படுவதை கண்டு தன் வாழ்வில் தேவ அழைப்பை உணர்ந்தான். பாதிக்கப்பட்டவனுக்கு உதவும்படி விரும்பினான். 25 வசனத்தில் சொல்கிறது, தன் கையினால் தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவதை தன் சகோதரர் புரிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். இதனால் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தான். அவர்களோ அதை அறியவே இல்லை. நாம் பிறருக்கு உதவ சென்று பிரச்சனையில் அகப்பட்டுக் கொள்வது வியப்பானதுதான். சரியானதை செய்து தேவனுக்கு ஊழியம் செய்ய நாம் முயலும் போது அனைவரும் நம்மீது கோபப்படுவார்கள். அது அவர்களுக்கு புரிவதும் இல்லை. எனக்கு பிடித்த வசனம், அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தான். அவர்கள் புரிந்து கொள்ளாததில் அதிர்ச்சியுற்றான். அவர்கள் அதை அறியவே இல்லை. ஒரு வெளிப்பாட்டை இன்று கொடுக்கட்டுமா? எல்லோருமே நம்மை புரிந்து கொள்வது இல்லை. நம் வாழ்வில் தேவ வல்லமையையும் நம் இருதயத்தின் நம்பிக்கையும் யாரும் புரிந்து கொள்வதில்லை. நமது அழைப்பை அனைவரும் புரிந்து கொள்வதில்லை. நாம் ஆலயம் செல்வதை அனைவரும் புரிந்து கொள்வது கிடையாது. முன்பு போல நாம் அவர்களோடு சேர்ந்து செய்தவற்றை இப்போது ஏன் செய்வதில்லை என்பதை அனைவருமே புரிந்து கொள்வது கிடையாது. ஆனால் அதை புரிந்து கொள்பவர் ஒருவர் உண்டு. எபிரேயர் 4 நம் அனைவருக்கும் மக்கள் தேவை, ஆனால் அளவிற்கு அதிகமாக அவர்களை நாம் சார்ந்து கொள்ள வேண்டாம். எபிரேயர் 4:15-16 அருமையானது. நம்மை புரிந்து கொள்ளக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு புரிந்து கொள்வார். நான் சொல்கிறேன், நம்மை முற்றிலுமாக அவர் புரிந்து கொள்கின்றார். நம்மை பற்றி நமக்கு புரியாத புரிந்து கொள்ள முடியாதையும் அவர் புரிந்து கொள்வார். இது அருமையானது. இயேசு புரிந்து கொள்கிறார். நீ என்னை புரிந்து கொள்ள முடியாது, எனக்கும் என்னை புரிவதில்லை. ஆனால் என் தாயின் கருவில் நான் இருக்கும் போது என்னை உருவாக்கியதே அவரது கரம். அவர் புரிந்து கொள்வார். என் வாயில் சொல் பிறவாதற்கு முன்பே அவர் அதை அறிவார். என்னுடைய நாட்கள் அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவர் உண்டு. ஆமென். என் சுபாவத்தை அவர் புரிந்து கொள்வார். எனது குறைகளையும் மதியினத்தையும் புரிந்து கொள்கிறார். நன்றி, என்னை புரிந்து கொள்கிறார். அடுத்த முறை தனிமையாக உணர்ந்து இப்படி நீங்கள் நினைக்கும் போது, என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை, என்னை தாங்க யாருமே இல்லை, இயேசுவை நினையுங்கள். இயேசுவை நினைப்போம். இன்று உங்களுக்கு அறிவுறுத்த நான் விரும்பும் காரியம் என்னவென்றால், இந்த வாழ்க்கையில் ஜெயம் வேண்டுமென்றால் இதை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வாழ்வில் வெற்றி வேண்டுமென்றால் விசுவாச கண்கொண்டு பார்க்கும் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். விசுவாச கண்கொண்டு பார்ப்பதென்றால் பார்க்கக்கூடியதை விட நம்மை பார்க்க முடியாததும் ஆனால் அது இருக்கிறது என்று நம்புகிற காரியத்தில் கவனம் செலுத்துவது. இதுவே கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு பகுதி. இது நம்முடைய சுதந்திரத்தின் ஒரு பங்கு. விசுவாச கண்கொண்டு பார்ப்பது. இயேசு சிலுவையில் மரித்ததை நான் பார்க்கவில்லை, ஆனால் அதை நான் அறிவேன். அனுதினமும் அதன் அனுகூலத்தால் தான் இங்கு நான் வாழ்கின்றேன். ஆமென். பரலோகத்தை நான் பார்த்ததில்லை, ஆனால் மரித்தால் அங்கு செல்கிறேன் என்று அறிவேன். அதற்காக ஏங்குகிறேன். பார்க்க முடியாததையும் காணக்கூடிய திறமையை வளர்த்து கொள்வோம். நீண்ட காலமாக மாற்றம் எதிர்பார்த்தும் இன்னும் மாறாதிருக்கும் காரியங்கள் மாறுவதையும் பார்க்க வேண்டும். மிக நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கும் போது, நாம் காண முடியாதவற்றின் மீது கண் வைக்கும் போது சந்தோஷமடைவோம். நாம் புரிந்து கொள்கிற, பரிதாபப்படுகிற நம் பலவீனங்களையும் வியாதிகள் போன்ற உணர்வுகளிலும் சோதனைகளிலும் பங்கேற்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். சோதிக்கப்படுவதென்றால் என்ன என்பது இயேசுவுக்கு தெரியும். நமக்கு இருக்கும் குறிப்பிட்ட பலவீனங்களையும் இயேசு புரிந்து கொள்கிறார். பிசாசு எப்படி நம்மை எதிர்ப்பான் என்பதை அவர் அறிவார்.
சோர்ந்து போய்விடாமல் இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் அவரை வசனம் 16, எனவே தைரியமாக பயமின்றி அவரது கிருபாசன தண்டை சேர கடவோம். பாவிகளின் மீது அளவற்ற இரக்கம் பொழியும் சிம்மாசனம். நம் தோல்விகளுக்கேற்ற இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் அவரது சகாயத்தை பெறவும் நமக்கு தேவையான நேரத்தில் அவரது உதவியை பெறவும் சேருவோம். தேவன் தாமதிப்பதில்லை, முந்திக் கொள்வதும் இல்லை, தாமதிப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. பெற்றோர் தனிமையாக உணர்வார்கள், ஏனென்றால் பிள்ளைகளை பற்றி அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை பிள்ளைகள் புரிந்து கொள்வது கிடையாது. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராகவும் சிறந்த நண்பராகவும் எப்போதும் இருக்க முடிவதில்லை. சில காரியங்களில் பிள்ளைகள் பெற்றோரின் மீது கோபப்படுகிற சூழ்நிலைகள் நிச்சயம் வரும். ஏனென்றால் இப்போதைக்கு அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் புரிந்து கொள்ள நாம் எதிர்பார்ப்பது மலையை பார்த்து நாம் குறைப்பது போன்றது. நானும் இது போன்று எவ்வளவோ என் பிள்ளைகளிடம் பேசி பார்த்து விட்டேன். பிள்ளைகளை கண்டிப்பேன். அவர்களுக்கு அதை புரிய வைப்பதற்கு 45 நிமிடம் செலவிடுவேன். அவர்கள் என் மீது கோபப்படக்கூடாது என்று மட்டுமே நான் நினைத்தேன். கண்டிக்க விரும்பினேன். அவர்கள் என் மீது கோபப்பட விரும்பவில்லை. நான் அப்படி செய்யக்கூடாது என்று தேவ் எனக்கு சொல்ல முயன்றார். ஆனால் நான் அதிகமாக பேசுவேன் என்பதால் நான் செய்ததை மாற்றிவிடுவேன். உங்களுக்கு புரிகிறதா? உங்கள் வாழ்விற்கு தேவன் நல்ல திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு புரிய வைக்கவே விரும்புகிறேன். இப்போது வேதனையோடு இருந்தாலும் வாழ்க்கையில் இழப்பு நேரிட்டிருந்தாலும் இப்படி நினைக்கலாம், ஜாய்ஸ் என் வாழ்விற்கு தேவன் நல்ல திட்டம் வைத்திருப்பதை போல் தெரியவில்லை. திட்டம் வைத்திருக்கின்றார். அவர் வார்த்தை அப்படி சொல்கிறது. உண்மையைத்தான் தேவன் சொல்வார். அவர் உண்மையுள்ளவர். உங்களுக்காக விசேஷமான ஒன்றை தேவன் வைத்துள்ளார். எனவே வேதனையோடு தனியாக இருக்க தேவையில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.